நாராயண நாராயண, பிருகு மகரிஷிக்கு நாரதனின் வணக்கங்கள். மகரிஷி நில்லுங்கள், எதற்காக இவ்வளவு அவசரம்? மகரிஷி முகம் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறது? உங்களை கோபப்படுத்தியது யார் என்பதை நாரதன் தெரிந்து கொள்ளலாமா? நாராயண நாராயண! நாரதரே, மறுபடியும் மறுபடியும் என் குறுக்கே வராதீர்கள். நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை என்றால் பரவாயில்லை, அதற்காக இயல்பான சாந்தத்தை ஏன் தவறவிட வேண்டும்? கோபத்தோடு ஆரம்பிக்கும் எந்த செயலும் சிறப்பாக முடியாது. நாரதரே, என்னிடம் வேண்டாம் உங்கள் வேலை. என்னவோ நான் முட்டாள்தனமானவன், மூர்க்கத்தனமானவன் என்பதை போல் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாராயண நாராயண! முகத்தில் மீண்டும் கோபரூபம், அமைதியே மகரிஷிகளின் அழகான ஆபரணம். அமைதி, அமைதி, அமைதி! என்னை அமைதியாக இருக்க சொல்லும் நீங்கள் என்ன, அமைதியின் அடையாளமா? உங்களது வேலை என்ன? எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் நாராயணா நாராயணா என்று மூன்று உலகத்தையும் சுற்றுவதுதானே? பூலோகத்தில் சிவன் பெரியவரா, பிரம்மா பெரியவரா, விஷ்ணு பெரியவரா என்று பெரும் கலவரம் நடக்கிறது. நாரதரே, இது தெரிந்தும் ஒருவர் கோபப்படாமல் இருந்தால் அவரை என்னவென்று அழைப்பது? நாராயண நாராயண! என் பெயரை சொல்லி தாங்கள் அழைக்கலாமே. நாரதரே, மற்றவரிடம் பேசுவது போல் என்னிடம் பேச வேண்டாம். நான் கோபத்தில் இருக்கிறேன். ஆக, கோபத்தில் இருப்பதாக நான் சொன்னது உண்மைதானே? வெறும் பேச்சை வைத்துக் கொண்டு பெரும் வாழ்க்கை வாழும் நாரதரே, என்னை ஏளனம் செய்ததற்காக பின்னால் வருத்தப்படுவீர்கள். வருத்தம் வரப்போவது எனக்கில்லை மகரிஷிகளே, உங்களைத்தான் வருத்தம் வாங்கள் வாங்கள் என்று வரவேற்கப் போகிறது. நாராயண நாராயண! ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீஹரி, தாய் லக்ஷ்மி தேவி, நமோ நமக, நமோ நமக. கீழே பூலோகத்தில்
ஆடி ஏகாதசி குரு உற்சவ விழாவை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். உங்கள் கண்களும் அந்த உற்சாகத்தை சொல்கிறது. தாயே, பூலோக பக்தர்கள் என் பரந்தாமனுக்கு சயன ஆரத்தி எடுத்து ஆஹா பள்ளி கொள்ள அனுப்பும் அந்த காட்சியை பார்க்க கண்கோடி வேண்டும் மகாபிரபு. இன்று பிரபு பள்ளி கொள்ள ஆரம்பித்தால் அதன் பிறகு அவரின் தெய்வீக தரிசனம் வைகுண்டத்தில் கார்த்திகை ஏகாதசி அன்றுதான் கிடைக்கும். அதற்குள் உங்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்து ஆசி பெறவே அவசரமாக வந்தேன். வைகுண்ட வாசா, தாயே லக்ஷ்மி தேவி, என்னை ஆசிர்வதியுங்கள். மன நிறைவோடு திரும்பி செல்வேன். நாராயண 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 நாராயண. முனிவருக்கு எங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மகாவிஷ்ணுவை நான் பார்க்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் முனிவரே. இன்று ஆடி ஏகாதசி, நம் பிரபு யோக நிலைக்கு செல்லும் நாள். இன்று சைனவ உற்சவம் என்பதை தாங்கள் மறக்க கூடாது. என்ன, மகாவிஷ்ணு ஓய்வில் இருக்கிறாரா? படைப்பை காக்கும் பொறுப்பில் இருப்பவர் கடமையை மறந்து ஓய்வில் இருக்கலாமா? நீ சொல்வது பொய். மன்னிக்க வேண்டும் முனிவரே, தாங்கள் இதை ஓய்வென்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. இன்று ஆடி ஏகாதசி, பக்தர்கள் பூஜை செய்ய சுவாமி யோக நித்திரைக்கு புறப்படும் நாள். இப்பொழுது பிரபுவை சந்திப்பது சரியாக இருக்காது முனிவரே. படைப்பின் பாதுகாவலனை சந்திக்க நேரம் காலம் இருக்கிறதா என்ன? காண வந்தது பிரிகு முனிவன், சொல்ல வந்தது படைப்பில் உருவான ஆபத்தை பற்றி.
அதை விட பெரியதா உங்கள் பிரபுவின் ஓய்வு? விலகிச் செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள். இது என்ன காலக்கொடுமையாக இருக்கிறது? பொறுப்பில் இருப்பவர் பொறுப்பே இல்லாமல் உறக்கத்தில் இருக்கிறார். மும்மூர்த்திகளில் சிவன் நடப்பதே தெரியாமல் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மன் நான் சென்றது கூட தெரியாமல் சிவமந்திரம் சொல்கிறார். இறுதியாக உங்களிடம் சொல்லலாம் என்று வந்தால் நீங்களோ சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரமாதம்! மும்மூர்த்திகளின் செயல்பாடு மிக பிரமாதம். மகாவிஷ்ணுவே, நான் காற்றுடன் பேசவில்லை, உங்களிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலக ரட்சகன் இது போல் உறங்குவது நல்லதல்ல. உலகத்தை காக்க உறக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். இமைக்காமல் இவ்வுலகத்தை காக்க வேண்டிய நீங்கள் இப்படி எதையும் கேட்காமல் இருப்பது தவறு. இனி வார்த்தைகளால் உங்களை எழுப்பவே முடியாது, வலுக்கட்டாயமாகத்தான் உங்களை எழுப்ப முடியும். விஷ்ணுதேவா, விஷ்ணுதேவா, விஷ்ணுதேவா! முனிவரே, உங்கள் பாதம் வலிக்கவில்லையா? உங்கள் பாதத்தால் என் இதயத்தில் உதைத்தீர்கள். என் மார்பு
வைரம் போல் கடுமையாக இருக்கும். உங்கள் பாதமோ பூ போன்ற மென்மையானது. அதனால் கேட்கின்றேன், பாதம் வலிக்கின்றதா? சுவாமி, வலியுடன் இருப்பது நான், உங்கள் இதயத்தில் இருந்தவள். என்னுடன் வாழ என் இதயத்திற்கு வா என்றும், என் இதயம் உன்னிடம் என்றும் என்னிடம் சொன்னது மறந்து போனதா? வலியால் துடிப்பது நானே. தேவி, இவர் பிரகு முனிவர். சாஸ்திர நிபுணர், பெரிய பண்டிதர். இவர் ஒரு நல்ல வழிகாட்டி. முதலில் இவருக்கு வணக்கம் சொல்லுங்கள். சாஸ்திரம் படித்து என்ன பிரயோஜனம்? பொது அறிவு என்பதே இல்லாமல், அனுமதி இல்லாமல் இங்கு வந்ததே முதல் தவறு. உங்கள் இதயத்தை எட்டி உதைத்தது மாபெரும் தவறாகும். இவரா மகா முனிவர்? அனுமதி? யாருக்கு வேண்டும் அனுமதி? மும்மூர்த்திகளை சந்திக்க எனக்கு யாரும் அனுமதி தர வேண்டியதில்லை. நான் முனிவன், ஞானத்தின் அதிபதி. எனக்காக எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும். முனிவரே, லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். லக்ஷ்மி சொன்ன வார்த்தைக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, நீங்கள் புரிந்துதான் பேசுகிறீர்களா? அவர் உங்களை மட்டும் உதைக்கவில்லை, உங்கள் இதயத்தில் இருந்த என்னையும் உதைத்திருக்கிறார். அவர்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நான் படும் வேதனையை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லையா? இந்த முனிவருக்கு நீங்கள் உடனே தண்டனையை தர வேண்டும். இந்த தண்டனையை பார்த்து இனி யாரும் இது போன்ற அவமான செயல்களை செய்யவே கூடாது.